மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மனங்கனிந்த நல்வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற உயரிய நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் மகாகவி பாரதி எழுதிய பாஞ்சாலி சபதத்தை பார்த்து வருவது அறிந்து மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். துரியோதனனுடைய தீய எண்ணங்கள் எவ்வாறெல்லாம் அவனை வருத்தியது வாண்டியது என்பதனை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ராஜசூய யாகத்தை பார்த்துவிட்டு துரியோதனனுடைய எண்ணம் தருமனை சுற்றி சுற்றியே வந்து கொண்டிருந்தது. நேற்றைய தினம் பல்வேறு தேசத்தோர்கள் விலை மதிப்பிட முடியாத தோல் வகைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். கருநிறத்தோல், சிவந்த நிறத்தோல், புலி, யானை, மான் போன்றவற்றால் செய்யக்கூடிய செய்திருந்த மிக உயர்ந்த விலை மதிப்பற்ற தோள்களை எல்லாம் கொண்டு வந்து தர்மனிடம் சேர்த்தார்கள். அப்படி வந்த பொருள்களினுடைய பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. முத்தை தந்தார், பொன்னை தந்தார், வைடூரியத்தை தந்தார்கள், இப்படி பல்வேறு வகையான பொருள்களை எல்லாம் மான் தந்தார், தேன் தந்தார், யானை தந்தங்கள் தந்தார். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த துரியோதனனுடைய எண்ணத்திலே மேலும் பல பொறாமை எண்ணங்கள் வலுக்கிறது. ஏனென்றால் பொருட்களை பார்த்தால் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. ஏலம், கற்பூரம், இலவங்கம், பாக்கு, சாதிக்காய், இப்படி வாசனை திரவியங்கள் வேறு வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. அத்தோடு மட்டுமல்லாமல், கொண்டு வந்து சேர்த்ததோடு மட்டுமல்லாமல், அவர்கள் பொருட்களை எல்லாம் தந்ததோடு மட்டுமல்லாமல் கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார்கள். சேவகம் செய்பவர்களைப் போல நிற்கிறார்கள், ஏவலாட்களைப் போல நின்று கொண்டிருக்கிறார்கள். அதை பாரதியார் சொல்லுகிற பொழுது, கொட்டி நின்றார் கரம் கட்டி நின்றார், கொட்டி நின்றார் கரம் கட்டி நின்றார் என்று சொல்லுகின்றார். எல்லா பொருள்களையும் கொட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவனுக்கு முன்னால் கைகட்டி சேவகம் செய்கிற நிலையிலே இருக்கிறார்களே, இது வேதனை இல்லையா? இப்படி தர்மனுக்கு இந்த தேசமே கைகொட்டி கைகட்டி நிற்கிறதே, இதை பார்க்கிற பொழுது எனக்கு வேதனை உச்சத்திற்கு செல்கிறதே, தலை உச்சிக்கு பீரிட்டு வருகிறதே என்றெல்லாம் அவன் மனதிற்குள்ளே ஆயிரம் கேள்விகளை கேட்டவாறு புலம்ப ஆரம்பித்தான். இன்னும் பார்க்கிறான், அங்கே நடந்த அதிசயங்கள் அவனை ஆச்சரியப்படுத்தியது, அல்லோலப்படுத்தியது, கல்லோலப்படுத்தியது, வேதனைப்படுத்தியது. பல வகை வேலைப்பாடுகள் அமைந்த பொன்னையும் முத்தையும் மாலைகளாக கோர்த்து கொண்டு வந்து சூடுகிறார்கள். தேவ மாதர்கள் விரும்பி அணியக்கூடிய வண்ண வண்ண சேலைகளை எல்லாம் பல அற்புதமான சரிகை வேலைப்பாடோடு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். எண்ணிறந்த வகையான பட்டு துணிகள் அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான், பார்த்து கொண்டே இருக்கிறான். பொருள்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன, தருமன் அமர்ந்த வண்ணம் இருக்கின்றான், தம்பியர்கள் புடைசூழ நின்று கொண்டிருக்கிறார்கள், இந்த உலகமே அவர்கள் காலடியிலே வந்து பணிந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் துரியோதனன் பார்க்கின்றான், அவன் உள்ளம் அடங்கவில்லை, அவன் உள்ளம், அவனுடைய எண்ணம் சாந்தி அடையவில்லை, அமைதி அடையவில்லை. ஏராளமான வீர கழல்கள் அங்கே கொண்டு வந்து சேர்க்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, மணிகள் நிரம்பிய குடங்கள், கை அணிகள், கை அணிகத்தை பாரதியார் கடகம் என்று சொல்லுகின்றார். கை அணிகள், கையிலே அணியக்கூடியது, ஆங்கிலத்திலே இன்றைக்கு பிரேஸ்லெட் என்று சொல்லுகின்றோமே, அந்த கை அணிகள், கடகங்கள், மகுடங்கள். இன்னும் ஒரு திசையிலே பார்த்தால் வெள்ளை நிற குதிரைகள் ஒரு பக்கம், நெருப்பு நிற குதிரைகள் மறுபக்கம், இன்னொரு திசையிலே பார்த்தால் மேகத்தை ஒத்திருக்கிற வானவில் போன்ற நிறமுடைய குதிரைகள், கிளியின் அடிவயிற்றை ஒத்திருக்கக்கூடிய பச்சை கலந்த வெள்ளை சேர்ந்த குதிரைகள், இப்படி பல்வேறு விதமான குதிரைகள் வந்து அந்த ராஜசூய யாகம் நடத்திய தருமனுக்கு முன்னால் பரிசு பொருளாக அங்கே வழங்கப்படுகின்றன, கொட்டப்படுகின்றன. அதை பாரதி மிகச் சிறப்பாக நம்மிடத்திலே பேசுகின்றார். பாஞ்சாலி சபதத்திலே கழல்களும் கடகங்களும் மணி கலசமும் மகுடமும் கணக்கிலவாம், நிழல் நிறப்பரிபலவும் வெண்ணிறம் பலவும் தழல் நிறம் மேக நிறம் விண்ணில் சாரும் இந்திரவில்லை நேரும் நிறம் அழகிய கிளி வயிற்றின் வண்ணம் ஆர்தனவாய்
பணி சேர்ந்தனவா என்று பாரதி சொல்லுகின்றார். கழல்கள் காலிலே அணியக்கூடிய அணிகலன்கள், கடகங்கள் கையிலே அணியக்கூடிய கையணிகள், மணிக்கலசங்கள் மகுடங்கள் தலையிலே சூடக்கூடிய மகுடங்கள், கணக்கிலவாம் ஒன்னா ரெண்டா ஐந்தா பத்தா இல்லை இல்லை பாரதி என்ன சொல்லுகின்றார், கணக்கிலவாம் நிழல் நிற பரிபலகும், பரி குதிரை, நிழல் நிறத்திலே சாம்பல் நிறத்திலே குதிரைகள், அது மட்டுமல்லாமல் வெண்ணிற குதிரைகள், தழல் நிற குதிரைகள் என்று சொல்லுகின்றார், நெருப்பை போன்ற நெருப்பு பொறி பறப்பது போன்ற குதிரைகள், விண்ணில் சாரும் இந்திரவில்லை வானத்து மேகத்தை ஒத்த வானவில்லை ஒத்திருக்கின்ற அந்த நிறத்தை பெற்றிருக்கின்ற வானவில் ஏழு நிறமாக தோன்றுமே அதுபோல பல நிறங்கள் சேர்ந்த குதிரைகள், கிளி அடிவயிற்றின் பச்சை வெள்ளை கலந்த அந்த குதிரைகள், சூரியனுடைய தேர் குதிரைகள் பச்சையாகத்தான் இருக்கும் என்று சொல்லுவார்கள், அதுதான் மரபாக சொல்லப்படுகிறது. அப்படி இட்ட கட்டளைகளை ஏவுகின்ற வேலைகளை பணிகளை செய்வதற்கு தேர்கள் உண்டு, அந்த தேர்களை இழுத்து செல்லுகிற குதிரைகள் உண்டு, அந்த குதிரையையும் தேரையும் இயக்குகிற வீரர்கள் மறவர்கள் அங்கே வந்து நிறைய பேரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இப்படி பல பொருள்களை கொண்டு வந்து அங்கே சேர்த்த நிலையை பார்த்த துரியோதனன் வெம்புகின்றான், வெதும்புகின்றான், கண்ணீர் வடிக்கின்றான், தனக்குள்ளாகவே நெஞ்சத்திற்குள் போராடுகின்றான். அவனுடைய நெஞ்சை புழப்பது போன்ற ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்படுகிறது. அவன் ஒரு நிலையிலே இல்லை, பல கேள்விகளை தனக்குள்ளாகவே கேட்டுக் கொண்டிருக்கின்றான். இன்னும் எவ்வாறு நைந்தான், இன்னும் எவ்வாறு அவன் ஆயிரக்கணக்கான துன்பங்களை தனக்குள்ளாக வரவழைத்துக் கொண்டான் என்பதனை எல்லாம் நாளை பார்ப்போமா. நன்றி, வணக்கம். பேராசிரியர் பாகை கண்ணதாசன்.